மதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீரங்கத்தில் முதல் படையெடுப்பு 1300களில் மாலிக் கஃபூர் அப்படிங்கிற முகலாயனுடைய படையெடுப்பு. அந்த சமயத்தில் ஸ்ரீரங்கத்திலிருந்து மதுரை வரைக்கும் இவன் போய் கோவில் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு திருப்பி தில்லிக்கு போனான். தமிழ்நாட்டிலே முகலாயர்களுடைய பாதிப்பு அவ்வளவாக இல்லை, வடநாட்டிலே எக்கச்சக்கமாக ஆகிவிட்டது. தமிழ்நாட்டில் இன்னும் பல கோவில்கள், அந்த கோவில்களில் அந்த காலத்தில் இருந்த மன்னர்கள், அமைச்சர்கள், பெரியவர்கள், படித்தவர்கள், அவர்களுடைய சாதுரியத்தினாலே கோவில்களின் சொத்துக்களும் கோவில்களும் அந்த விக்கிரகங்களும் தெய்வ விக்கிரகங்களும் காப்பாற்றப்பட்டு இன்றளவும் நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். இது 1311. இப்போ 2020, 700 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் படையெடுப்பு. இது ஸ்ரீரங்கத்துக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோவில்லையும் படையெடுப்பு நடக்கிறது. ஆனால் ஸ்ரீரங்கத்தை பற்றி ஆரம்பித்ததுனால ஸ்ரீரங்கத்திலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். பல நாளை என்னை தொடர்றவர்கள் ஆரம்பம் எங்கேருந்து அப்படின்றது தெரியாமல், இதை எப்படி நான் துவங்கினேன் அப்படின்றதெல்லாம் புரியாமல் இருக்கிறதுனால இதை ஒரு தொடராக 2015 நான் எப்படி இதை துவங்கி பெருமாளுடைய வழிகாட்டுதலின் பெயரில் இன்றளவும் இனி வரும் காலங்களிலும் கோவில் நிர்வாகம் சரிவர நடக்க வேண்டும் என்பதற்காக என்னால் இயன்றதை செய்ய விழைகிறேன் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள, இதை ஒரு தொடராக ஸ்ரீரங்கத்தின் இரண்டாம் படையெடுப்பு என்கிற தலைப்பில் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இது பார்க்க போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள், ஒரு ஜனநாயகத்தின் நான்காம் தூணாக கருதப்படும் ஊடகங்கள், இங்கே நடக்கும் பெருத்த கலாச்சார கொள்ளை, சம்பிரதாய கொள்ளைகளை வெளியிலே கொண்டு வர வேண்டும். அப்படி அவர்கள் வருவதற்கு அவர்களுக்கு நிறைய தடைகள் உள்ளது, நிறைய நிர்பந்தங்கள் உள்ளது என்பதை புரிந்து கொண்டதனால் நமக்கு சமூக ஊடகங்களின் மூலம் நமக்கு தெரிந்த அத்தனை விஷயங்களையும் ஆதாரங்களோடு ஒரு தொடராக உங்களுக்கு கொடுக்கிறேன். நேராக விஷயத்துக்கு வந்துடுவோம். இது வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் சின்ன சின்ன பிட்டாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எவ்வளோ தூரத்துக்கு நான் பேசுவேன் எனக்கு தெரியல. ஆனால் இது 5 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது, அதனால் ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிச்சிட முடியாது. அதனால் ஒரு தொடர், அது முடிந்ததும் அடுத்தது அப்படின்னு நம்ம கொண்டு போகலாம். 2015 ஜூன் ஜூலை மாதத்தில் ஸ்ரீரங்கநாத சுவாமி கோவிலில், அப்போ 14 ஸ்ரீரங்கநாத சுவாமி கோவிலில் திருப்பணிகள் தொடங்கிட்டாங்க. டிவிஎஸ் குழும தலைவர் வேணு ஸ்ரீனிவாசனின் தலைமையில் திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டோம். 2014 தன்வந்திரி சன்னதியை இடித்தாங்க, அப்போ நான் பார்த்தேன். ஆனால் அதை பற்றி நான் பெருசாக அதை நான் வந்து கவனிச்சிக்கலை. ஆனாலும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற கிருஷ்ணமாச்சாரி அப்படின்றவர், அவர் வந்து இதை குறித்து ஒரு வழக்கு தொடுத்தார் அப்படின்றது கேள்விப்பட்டேன். சரி, அவர் வந்து இந்த ஊரில் பிரசித்தமானவர், சம்பிரதாயத்தில் தெரிஞ்சவர், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ அப்படின்ற ஒரு ப்ரெஸ் வச்சுருக்கார். அதில் புஸ்தகங்களெல்லாம் பரிசுரம் பண்ணுறார். ஸ்ரீமான் உவே புத்தூர் சுவாமி கிட்டக்க அவர் காலட்சேபம் பண்ணதாக சொல்லிக்கிறார். அவர் இதை எடுத்துருக்கிறதுனால அவருடைய புஸ்தகம் பாஞ்சஜன்யம்னு ஒரு மந்த்லி மேகசின் ஒன்று இருக்குது, அதில் அவர் போட்டிருக்கிறதெல்லாம் படிச்சிருக்கேன். அப்படியே போயின்னு இருந்தது. ஆனால் பார்க்க பார்க்க அவர் நாளடைவில், குறைஞ்ச நாளில் அந்த கவழக்கின்னாச்சுன்னு எனக்கு தெரியாது. 2015 கோர்ட்டுன்னா என்னென்னு எனக்கு தெரியாது. இதான் நிலைமை. நானும் சாமானியன்தான், ஒன்றும் எல்லாம் பெருசாக சட்டமெல்லாம் படித்தவன் இல்லை. இது வரைக்கும் சட்டம் படிக்கலை நான், அதாவது எனக்கு டிகிரி கிடையாது, நான் லா கிராஜுவேட் இல்லை. 2014 இது நடக்க ஆரம்பிச்சிடுத்து. 2014 தன்வந்திரி சன்னதியில் இருக்கிற மடப்பள்ளியை இடித்து அவர்கள் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது தன்வந்திரி சன்னதிக்கு மேலே ஒரு கோபுரத்தை கட்டணும், ஒரு விமானத்தை கட்டணும்னு சொன்னாங்க. அந்த சமயத்தில் கிருஷ்ணமாச்சாரி தன்வந்திரி சன்னதிக்கு மேலே விமானம் கூடாது,
ஏன்னா அங்கே விமானத்தில் நிறைய தேவதைகள்லாம் ஆவாகனம் பண்ணுவாங்க. தன்வந்திரி சன்னதின்றது ஒரு ஒரு மருத்துவ இடம். அந்த மருத்துவ இடத்துல அங்கே பலவிதமான இன்னல்கள் வருபவர்கள் வருபவார்கள், அவர்களுக்கு மருந்து கொடுக்குற இடத்துல அந்த தேவதைகள் எல்லாம் கஷ்டப்படும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அங்கே விமானம் கட்டக்கூடாதுன்னு கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் சொன்னதை தெரிந்து கொண்டு வைத்திருந்தேன். அவ்வளோதான் எனக்கு அது வரைக்கும் தெரியும். எல்லாரை போலையும் ஏதோ திருப்பணி பண்ணுறா போல இருக்குன்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனால் 2015 ஆரம்பத்தில் கோவிலில் பல இடம் இடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஒரு படம் பாருங்கோ, கோவிலில் குளம் ஒன்று இருக்குது சந்திர புஷ்கரணின்னு. இந்த சந்திர புஷ்கரணிக்கு பக்கத்தில் கோதண்டராமர் சன்னதி இருக்குது. அந்த கோதண்டராமர் சன்னதி வாசலில் சுக்ரீவனும் அங்கதனும் துவாரபாலர்கள் போலே அங்கே அங்கே ஒரு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு விக்கிரகம் ரெண்டு இருந்தது. அழகான தோரணை போலே ஏற்பாடுகள், திருமண்களை சங்கு சக்கரம் அப்படி போட்டு எல்லாம் இருந்தது. இது இடிக்கப்பட்டது. இடித்ததோடு மட்டுமில்லாமல் சுக்ரீவனையும் அங்கதனையும் கழுத்தை வெட்டி இருந்தார்கள். கழுத்து மட்டும் உடைச்சிட்டு கீழே உடச்சி எடுத்துட்டு நீ படத்தில் பார்க்கலாம். அப்படி ஒரு கோரமான ஒரு சம்பத்தை, ஒரு அங்கே அந்த ஒரு விஷயத்தை அந்த இடத்துல அவர்கள் நடத்தி ஏற்றிருந்தார்கள். இதை பார்த்துட்டு திடீர்னு ஆச்சு, என்ன நடக்கிறது இங்கே அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும்பொழுது அடுக்கடுக்காக பல குற்றங்கள் கண்ணில் தெரிய ஆரம்பிச்சுது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை இன்னும் நன்றாக படித்து ஆழ்வார் ஆச்சாரர்களின் திருவுள்ளத்திற்கு உகப்பிற்கும் ஏற்றவாறு என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீரங்கத்திலிருந்து சிறு வயதில் போன நான் மீண்டும் ஸ்ரீரங்கத்திற்கு வந்துள்ளேன். அந்த சமயத்தில் கோவிலுக்கு வந்தாக்க இந்த மாதிரி கோவில் துவம்சமாகி கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். என்ன விஷயம்னு கேட்டுட்டே இருக்கும்பொழுதே ஸ்ரீரங்கத்தில் பெரிய கோவில், நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, தெரிஞ்சிருக்கும் முக்கால்வாசி பேருக்கு. இந்த கால்வாசி பேருக்காக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 157 ஏக்கர் பெரிய கோயில் இது. பெரிய கோயில்னே இந்த கோவிலுக்கு பேர். இந்த கோவிலுடைய பெருமாளுக்கு பெரிய பெருமாள்னு பேர். இந்த கோவிலுடைய தாயாருக்கு பெரிய பெரிய பிராட்டின்னு பேர். இந்த கோவிலில் இருக்கிற மடப்பள்ளிக்கு பெரிய மடப்பள்ளின்னு பேர். இங்கே இருக்கிற கருடனோ மிகப்பெரிய கருடன். எல்லாமே இந்த கோவிலில் பெருசு. 7 பிராகாரம் உடையது. ஆகம சாஸ்திரத்தின்படி உத்தமோத்தமம், அதாவது உத்தமத்திலையும் உத்தமமான பெஸ்ட், தி பெஸ்ட்டு ஃபார்மேஷன் கட்டுமானம் எதுனாக்க 7 பிராகாரம், சப்த பிராகாரங்கள் உடைய ஒரு கோவில். எல்லா விதத்திலையும் முழுமையான கோவில் இந்த கோவில். ஸ்ரீ வைகுண்டத்தில் பெருமாள் எப்படி இருக்காரோ அதே போல் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளியிருக்கார் அப்படின்றதுக்காக கட்டப்பட்ட கோவில். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை அந்த கோவிலில் நடந்து போய் கண்ணை திறந்து நடக்கணும். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து இதை கதை பேசி நடந்தால் பிரயோஜனம், நடந்து போய் பார்த்தாலே, பெரியவர்களுடன் நடந்தாலே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் தெள்ள தெளிவாக புரியும். அப்படிப்பட்ட கோவில் இந்த கோவிலில் கர்ப்பகிரகம், கர்ப்பகிரகத்துக்கு முன்னால் 2 தூண்கள் இருக்குது. அந்த தூண்களுக்கு சம்பிரதாயத்தில் திருமண தூண்கள்னு பேர். சம்பிரதாயத்தில் மிகவும் உயர்த்தியான ஒரு நிலையில் கூரத்தாழ்வான் ஒரு ஆச்சாரியன், மகாச்சாரியன் இருந்தார். இவர் சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர். இருந்தாலும் சுவாமி ராமானுஜர் கூரத்தாழ்வானுடைய சம்பந்தத்தினால்தான் எனக்கு மோட்சம் கிடைத்தது என்று சொல்லும் அளவிற்கு கூரத்தாழ்வான் சம்பிரதாயத்தில் பெருத்த சிம்மம். இந்த சுவாமி பெருத்த தனவந்தியாக காஞ்சிபுரத்திற்கு அருகே இருக்கிற கூரத்தில் வாழ்ந்து வந்தார். பெரிய தனவான். ஆனால் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு கட்டிய துணியோடு ராமானுஜருக்கு சிஷ்யராக வந்து சேர்ந்தார். அந்த கூரத்தாழ்வான் பெருமாளுடைய அத்தியந்த பிரீத்தியோடு இருந்தவர். அவருக்கு 2 புத்திரர்கள், ஒருவர் வேதவியாச பட்டர், இன்னொருவர் பராசர பட்டர். இந்த 2 ஆச்சாரியர்களும் இந்த கூரத்தாழ்வான் 1000 ஆண்டுக்கு முன்னால் நடந்து சொல்கிறேன், அந்த திருமணத் தூணின் தூளியை கட்டி இந்த 2 ஆச்சாரியர்கள் குழந்தையாக இருந்தபோது அந்த தூளியை அங்கே கட்டி பெருமாளுக்கு கைங்கரியத்தை செய்து கொண்டிருந்த காலம் என்று எங்களுடைய குரு பரம்பரைகளில்
இருக்கும் கிரந்தங்கள் சொல்கின்றன. கந்தம்னா புஸ்தகம். அப்பேற்பட்ட திருமண தூண், ஆழ்வார்களும் தங்களுடைய பாசுரங்களில் அந்த பெருமாளை போய் சேவிக்கும் பொழுது அந்த பெருமாளுடைய அருட்பிரபாவம் தங்களை தாக்குவதால் அவர்கள் நிலை குலைந்து போய்விடுவார்கள் என்று, அந்த நிலை குலைந்து போய் கீழே விழுந்து விடாமல் இருக்க அந்த இரண்டு திருமண தூண்களை பற்றி கொண்டு ஆசுவாசப்படுத்தி கொள்ள முடியும் என்று, அப்படி ஒரு அந்த திருமண தூண்களுக்கு சம்பிரதாயத்தில் மிகப்பெரிய ஏற்றம். கேள்வி என்னென்னா, அந்த சமயத்தில் இந்த அங்கதன் சுக்ரீவனை இடித்த சமயத்தில் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த திருமண தூணை உடைக்க வேண்டும் என்று ஒரு பிளான் போடுறாங்க. அப்போ தான் என் கண் முழிச்சது, தூக்கத்துலேருந்து நான் எழுந்தேன். அடடா, சம்பிரதாயத்தின் ஆணிவேரான முதல் திவ்ய தேசமான ஸ்ரீரங்கம், இதிலே ஆணிவேரிலும் ஆணிவேரான திருமண தூண்கள், இதை இடித்து விட போகிறார்களா அப்படின்னு எனக்கு ஒரே தூக்கி வாரிப்பட்டது. இது நிஜந்தானா அப்படின்னு கேட்குறதுக்காக நிறைய பேர் ஆச்சாரிய புருஷர்களை கேட்டேன். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ராமானுஜாச்சாரியாரால் நியமிக்கப்பட்ட 74 பேர், அவர்கள் சிம்ஹாசனாதிபதிகள், ஆச்சாரிய புருஷர்கள் என்று பெயர். அந்த ஆச்சாரிய புருஷர்களில் கோவில் அண்ணன் சுவாமி என்பவரை ஸ்ரீரங்க நிர்வாகத்திற்காகவும், அவர்களுக்கு கீழே ஸ்தலத்தார்கள் என்ற சிலரும் தீர்த்தக்காரர்கள் என்றும் சில பேரை வைத்து கோவில் நிர்வாகத்தை சுவாமி எம்பெருமானார் நடத்தி கொண்டு வந்த காலம் அது. அப்பேற்பட்ட கோவிலில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது என்று நான் ஒரு ஆச்சாரிய புருஷர்களையும் நேரே சென்று கேட்க, அவர் ஏதோ பூசி மொழிகி சரியாக சொல்ல தெரியவில்லை, உண்மைதானா தெரியவில்லை என்று சொல்ல, அப்போ உத்தம நம்பி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அந்த உத்தம நம்பி அவருடைய இடத்திற்கு போய், அவர் வீட்டிற்கு போய் என்ன விஷயம் என்று கேட்கும்போது, அவர் வந்து இந்த கோவிலில் ஒரு ஸ்தலத்தார், ஆனால் அவர் ஆச்சாரிய புருஷர் இல்லை. ஆனால் எப்படி ஸ்தலத்தார் ஆனான்றது அது ஒரு கேள்வி. ஆச்சாரிய புருஷர்கள் தான் ஸ்தலத்தாராக இருக்க முடியும். ஆச்சாரிய புருஷர் இல்லாதவர், அவரும் ஒரு சிஷ்யர் தான் என்னை போல, அவர் ஸ்தலத்தாராக முடியும் என்றால் நானும் ஸ்தலத்தாராக முடியும், இனிங்களும் ஸ்தலத்தாராக முடியும். அதான் அது 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 அந்நியாயம்தான், அது பின்னால் பார்ப்போம். அந்த உத்தம நம்பியோடு பேசும்போது அவர் சொல்கிறார், இந்த கோவிலில் பெருமாளை சரியாகவே சேர்க்க முடியல, தலையிலேருந்து கால் வரைக்கும் பெருமாளை சேவிக்க முடியல, அதனால் அந்த உள்ளே இடுக்காக இருக்கா, அந்த ரெண்டு திருமண துணியும் எடுத்துடலான்னு நான் தான் பிளான் போட்டு டிராயிங் போட்டு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறார். நான் தான் பிளான் போட்டு டிராயிங் போட்டு கொடுத்துருக்கேன். அதோட திருவனந்தபுரத்து போல் மூணு வாசல் வச்சுடலான்னு நாங்கள் முடிவு பண்ணுறோம். தலைக்கு ஒரு வாசல், உடம்புக்கு ஒரு வாசல், திருவடிக்கு ஒரு வாசல் அப்படின்னு பண்ணிட்டோம். அப்படி தான் பண்ணிடணும், ஏன்னா அந்த காலத்து மாதிரியே நம்ம இருக்க முடியாது பாருங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது எனக்கு அப்படியே வயிறு வெடித்து போடும் போல ஆயிடுச்சு. எனக்கு இதை பார்த்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் கூட இன்னும் பேசுகிறேன். அந்த சமயத்தில் மூலவர் பற்றின விவரங்களெல்லாம் ஒன்றும் இல்லை. உற்சவர் பற்றின விவரங்கள் அது ரொம்ப நாளாக நடந்துகிட்டே தான் இருக்குது. இவர் இந்த உத்தம நம்பி இது சொல்ல உடனே இதை குறித்து நாம் ஏதாவது செய்தாக வேண்டும், இதை தடுத்தாக வேண்டும் அப்படின்ட்டு இந்த உத்தம நம்பி பேசின பேச்சோடைய ரெக்கார்டிங்லாம் வச்சுருக்கேன். பெருமாளுடைய கிருபையில் முதல் நாள்லேருந்து நான் யாரோட எங்கே பேசினாலும் அதோடைய ரெக்கார்டிங் எங்கிட்ட இருக்குது. அது பெருமாள் எனக்கு கொடுத்த அனுகிரகம். அந்த உத்தம நம்பி இதை சொன்ன உடனே இதை நான் தடுக்கணுன்றதுக்காக என்ன செய்கிறது எனக்கு ஒன்றும் தெரியல. எப்படி நீங்கள் இன்றைக்கி என்ன செய்யணும்னு தெரியாமல் தவிக்கிறீங்களோ அதே போல தான் நானும் இருந்தேன். ஆனால் ஏதாவது செய்ய வேண்டும் என்று திடமான ஒரு முடிவில் இருந்தேன். ஒரு கடிதம் எழுதினேன், கோவில் இணையாணையருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அங்கே தான் இது துவங்கிற்று. அந்த கடிதத்தின் சாராம்சத்தை அடுத்த பாகத்தில் நாம் பார்ப்போம். இது எத்தனை நாள் தொடரும் என்று எனக்கு தெரியாது. இதில் சில நாட்கள் விட்டு போகலாம், உடனே என்னால் கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஒரு நாளும் ஒரு விதமாக அந்த நாள் விடுகின்றது. இன்றைய பொழுது வரைக்கும் நமக்கு இருக்கின்றது என்ற நம்பிக்கையோடு இருப்போம். நாளைய பொழுது, நாளைக்கு பெருமான் கொடுத்தால் அது நடக்கும். முடிந்தவரை இந்த கோர்வையை ஒரு நாளும் என்னால் முடிந்து ஒரு 15-20 நிமிடம் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இதை தொடர்ந்து நாம் கேட்போம். இந்த என்னுடைய பயணத்தை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்வதற்கு காரணம்,
என்னால் செய்ய முடியும் என்றால் உங்களாலும் செய்ய முடியும். என்னாலேயே செய்ய முடியும் என்றால் உங்களால் நிச்சயமாக செய்ய முடியும். நாம் அனைவரும் சேர்ந்து நம் கோவில்களை காக்க வேண்டும். ஸ்ரீரங்கத்துக்கு ஆரம்பித்தது எல்லா கோவில்களும் இதில் வரும். ஒரு கோவில் விடாமல் எல்லா கோவிலை பற்றியும் நான் சொல்கிறேன். என்னுடைய வழிகளை நான் சொல்கிறேன். அதற்கு பிறகு உங்களுடைய கடமை ஒன்று இருக்கிறது. இதை கேட்பவர்களுக்கு உங்களுக்கு ஒரு கடமை உண்டு. இதை தொடர வேண்டுமா தொடர வேண்டாமா என்பது நீங்கள் இந்த காணொளியை வெறுமை பார்த்துட்டு போகிறதுல இல்லை, பின்னூட்டத்தில் உங்களுடைய கருத்துக்களை எழுத வேண்டும். உங்களுக்கு இது வேண்டும் அப்படின்னு எழுதினாக்க, நிறைய பேர் எழுதினாத்தான் இது நாம் சொல்கிறதுக்கான பலன். பல பேர் ஃபேஸ்புக்கில் படிச்சுட்டு விட்டுடணும்னு நினைக்கிறாங்க. இது ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக்கு யூடியூப்பில் படிச்சுட்டு விடுறது கேட்டுட்டு விடுறதுக்கு இல்லை. என்னுடைய எதிர்பார்ப்பு இந்த தொடர் எத்தனை நாள் போகிறதோ அது முடிந்தவுடன் உங்கள் மனதில் நீங்களும் உங்களுக்கும் இந்த கடமை உண்டு அப்படின்னு பட்டுதுனாக்க, நீங்களும் இதற்கான செயல்பாடுகளை செய்ய வேண்டும். நம் ஒவ்வொருவருக்கும் ஏராளமான சக்தியை பெருமான் கொடுத்திருக்கிறான். அதை நம்ம மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். ஏராளமான சக்தி நமக்கு இருக்கிறது. நம்மளுடைய எண்ணங்களின் பிரதிபலிப்பு தான் நமக்கு நடக்க வேண்டிய எல்லா விஷயமும். இது எல்லாம் நமக்கு பெருமான் கொடுக்கும் ஒரு சந்தர்ப்பம். அவனுக்கு நாம் கைங்கரியம் செய்வதற்காக நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான். அந்த கைங்கரியத்தை செய்து அவனுடைய நல்லாசியை பெற வேண்டும் என்பதே நமக்கு நோக்கமாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். கதையில் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஸ்ரீமத் ராமாயணத்தில் சீதையை ராவணன் தூக்கி கொண்டு போய்விட்டான். ராமர் சீதையை தேடிக்கொண்டு சுக்ரீவனோட வரைக்கும் வந்துட்டார். சுக்ரீவனோட வந்து இப்போது மழை காலம் முடிஞ்சதுக்கப்புறம் சுக்ரீவனுடைய படைகள், குரங்கு படைகள், வானரப்படைகள், இந்த வானரப்படைகளை வைத்து சீதை எங்கே இருக்காள்னு தேடணும் அப்படிங்கிறது அவர்களுடைய நிலைமை. ஜட்டாயுடைய அண்ணன் சம்பாதி, ஜட்டாயு ராவணனோடு போர் புரிந்து பெருமானுக்காக தன் உயிரை விட்டார். சீதையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக போர் புரிந்தார். சம்பாதி வயதானவர், அவரால் போர் புரிய முடியவில்லை. ஆனால் ராவணன் போன விஷயத்தை, அவர் போன இடத்தை பார்த்து விட்டார். பெருமான் ஜட்டாயுடன் கேட்கும்பொழுது தெற்கு பக்கம் ராவணன் சீதையை எடுத்து கொண்டு போனான், புஷ்பக விமானத்தில் எடுத்து கொண்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டான். அது வரைக்கும் ராமருக்கு தெரியும். அப்போது சீதை தெற்கு பக்கத்தில் இருக்கான்னு தெரியும். ராமர் வந்த இடம் அயோத்தி, வடக்கு பக்கத்தில் இருக்கார், நேராக மேலே இருக்கார். அயோத்தியிலிருந்து ராமர் நெடுவாக நடந்து இப்போது கிஷ்கிந்தையிலிருந்து அந்த இடத்துலேருந்து இப்போது தேடணும். இப்போது வந்து சீதையை தேட வேண்டிய நிலைமை. சுக்ரீவனை கூப்பிடுகிறார், உன்னுடைய வானரப்படையை எல்லா திசைகளிலும் அனுப்பி சீதையை தேடு அப்படின்னு சொல்கிறார். சுக்ரீவருக்கும் நன்னாவே தெரியும் சீதை தெற்கு பக்கம்தான் போயிருக்கான்றது. இருந்தாலும் வானரப்படைகளை கூப்பிடுகிறார், எட்டாக வகுக்கிறார், எட்டு திக்கிலும் அனுப்புகிறார். வானரங்கள் எட்டு திக்கிலும் உடனே ஒன்று, உடனே பெருமாள் சொல்லிட்டார், உடனே நாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிடுச்சு. எல்லாருக்கும் தெரியும் சீதையை ராவணன் தான் எடுத்துகிட்டு போயிருக்கான்னு. தெற்கு பக்கம்தான் போயிருக்கான், லங்கையை நோக்கி போயிருக்கான்னு. ஆனால் வடக்கு நோக்கி சில குரங்குகளையும், வடமேற்கு அப்படின்ற ஒரு திசையிலையும் ஒரு சில பேர்களையும், தென்கிழக்கு பக்கத்தில் சில பேரையும், வடக்கு பக்கத்தில் சில பேரையும், தெற்கு பக்கத்தில் சில பேர், கிழக்கு பக்கத்தில் சில பேரையும், மேற்கு பக்கத்தில் சில பேரையும் அனுப்புறது அங்கே சீதை கிடைக்க மாட்டான்னு நல்லா தெரியும். இது மேலே அனுமனை கூப்பிட்டு தன்னுடைய கணையாழியை கொடுத்து தெற்கு பக்கம் அனுப்புகிறார். அப்போ மற்ற குரங்கள்லாம் நம்மளை போல் இருந்தால் என்ன இருக்கும்? அதனால தான் அவர் வானரத்தை தேர்ந்தெடுத்தார் என்னமோ தெரியல, நரத்தை விட்டு விட்டார். நரம்னா மனிதர்கள், வானரம்னா குரங்கு. அந்த வானரங்கள் ஒரு வார்த்தை பேசாமல் அந்தந்த திக்கில் நாங்கள் தேடிவிட்டு தான் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. நாம் மட்டும் அந்த இடத்துல இருந்தாக்க எத்தனை விமர்சனம் வச்சுருப்போம் ராமர் மேலேயும் சுக்ரீவன் மேலேயும். நம்ம பத்து நேரத்தை யோசித்து பார்த்துக்கலாம், ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு யோசித்து பாருங்கள். ஆனால் அந்த குரங்குகள், அந்த வானரங்கள் அன்று பெருமானுக்கு விசுவாசமாக அவன் சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவன் அனுப்பிய திக்கில் அவன் இட்ட பணியை சிறமேற்கொண்டு செய்ய கிளம்பின.
அந்த வானரப்படையில் ஒரு வானரமாக நான் இருக்க ஆசைப்படுகிறேன். என்ன வடக்கு பக்கம் அனுப்பினாலும் சரி, தெற்கு பக்கம் அனுப்பினாலும் சரி, எந்த பக்கம் அனுப்பினாலும் சரி, வானரப்படையில் கடைசியாக இருக்கும் வானரமாக இருக்க நான் ஆசைப்படுகிறேன். நீங்களும் அந்த ராமனுடைய வானர சேனையில் ஒருவராக இருக்க ஆசைப்படுவீர்களேயானால் ராமராஜ்யம் நம் நாட்டில் நடக்கும். இந்த அயோத்தியிலே ராமர் கோவிலை கட்டுவதால் மட்டும் நாம் திருப்திப்பட்டு விட முடியாது. அந்த ராமர் பூஜித்த ஸ்ரீ ரங்கநாதருக்கும் மற்றுமுள்ள எல்லா திவ்ய தேசங்களுக்கும் சனாதன தர்மத்தில் உள்ள அனைத்து சம்பிரதாயத்தில் இருக்கும் அனைத்து கோவில்களிலும் அந்தந்த பெருமான்களுக்கு நடக்க வேண்டிய கைங்கரியங்களும் மரியாதைகளும் பூஜைகளும் புனஸ்காரங்களும் உற்சவங்களும் உபச்சாரங்களும் சரிவர நடக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நான் இருப்பேன், நீங்கள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. தொடர்ந்து கேட்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.